நாங்கெல்லாம் வந்து அவர் ஜோசப் விஜய் வரணும், அஜித் வரணும், இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும், வந்து செலவு பண்ணுங்கள். நிச்சயமாக 2024 தேர்தல், அதுக்கப்புறம் 2026 தேர்தலில் இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல். நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் மிகவும் விசித்திரமாக வியப்பளிப்பதாக எங்களுக்கு இருக்கிறது. ஆட்கொணர்வு மனு செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவி தாக்கல் செய்தார். அந்த ஆட்கொணர்வு மனுவே இது மாதிரி ஒரு சாதாரண பிரஜை பண்ணியிருந்தால் எடுபட்டிருக்குமான்னு எனக்கு தெரியாது. செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார், நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு விட்டார். ஆனாலும் கூட அவருடைய மனைவியின் பெயரிலே திமுக சார்பிலே திமுகவினுடைய வழக்கறிஞர்கள், புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் வந்து அதில் ஆஜராகி ஒரு ஆட்கொணர்வு மனு, அது முதல்ல ஆப்டான்னு தெரியல. இப்போ எங்களை மாதிரி ஆளுக யாராவது ஆட்கொணர்வு மனு போட்டிருந்தோம்னா உடனே எங்களுக்கு ஃபைன் போட்டு துரத்தி விட்டுருப்பாங்க இல்லைங்க. ஆனால் அந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய ஜுடிஷியல் கஸ்டடி செல்லாது, அதுக்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா இதெல்லாம் விசாரணை செய்து இன்றைக்கு இரண்டு மாறுபட்ட தீர்ப்பை நீதியரசர்கள் கொடுத்திருக்கிறார்கள், நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஒன்று, அமலாக்கத்துறை செய்ததெல்லாம் சரிதான், உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களை மருத்துவ சிகிச்சை முடிந்த உடனேயே அவரை கொண்டு போய் சிறையிலே அடைக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இன்னொரு நீதிபதி இல்லல்ல தவறு, அமலாக்கத்துறைக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த தீர்ப்பு இது வந்து தலைமை நீதிபதியிடம் சென்றிருக்கிறது. ரெண்டு பேர் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினதுனால இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தலைமை நீதிபதிக்கு போயிருக்கு. இப்படி நீதிமன்றத்துக்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஆதரவாளர்கள், வெளிநாட்டு சக்திகள் பல நேரங்களிலே நாங்கள் இதனால் இந்திய குடிமக்கள் பாதிக்கப்படுகிறோம், இந்தியாவினுடைய வளர்ச்சி திட்டங்கள் தடுக்கப்படுகிறது, இப்படி பல்வேறு அநீதிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட நீதித்துறையிலே சீர்திருத்தம் அவசியம். பாரதிய ஜனதா கட்சி துவங்கிய காலத்திலே இருந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம். இப்போ வந்து அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான அந்த முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார்கள். எல்லாரும் வந்து இது சம்பந்தமான கருத்து கேட்பு அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. பொது சிவில் சட்டம் மதசார்பற்ற நாட்டில் மதத்துக்கு ஒரு சட்டம், இந்த நிலைமை கூடாது. ஒரே நாடு ஒரே சட்டம், இந்த நிலைமை வேண்டும். இது அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன பிரிவிலே தன்னுடைய நோக்கங்களாக அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பொது சிவில் சட்டம் வருவதை எதிர்த்து அவதூறு பிரச்சாரம் செய்கின்றவர்கள் இவர்களெல்லாம் முறியடிக்கப்பட்டு நிச்சயமாக இந்த பொது சிவில் சட்டம் வர வேண்டும். அதற்கான ஆதரவு இயக்கத்தை, கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் இப்பொழுது எல்லா இடங்களிலுமே நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் இப்போ வந்து கல்குவாரிகள், மணல் குவாரிகள் இதை வச்சிட்ருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வரல. இதனால் கட்டுமான பொருட்கள் அதனுடைய விலை அதிகமாகுது, ஏறத்தாழ 10 லட்சம் பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனிம வள குவாரிகள் ஸ்ட்ரைக் அது ஒரு முடிவுக்கு வர வேண்டும், அது முறைப்படுத்தப்பட வேண்டும். மேதக ஆளுநர் அரசியல் சாசனப்படி தன்னுடைய கடமையை வெகு சிறப்பாக செய்து வருகிறார். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஆளுநருக்கு எதிராக திட்டமிட்டு அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறது. ஆளுநர் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அளவுக்கு அதில் இந்த ரஞ்சித்து, இந்த மாரி செல்வராஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா திமுகவினுடைய பிரச்சார சாதனத்தை பயன்படுத்தி திமுகவில் தலித்துகள், பட்டியலின மக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? மாமன்னன் யார்? ஜெயலலிதா உருவாக்கினது தானுங்க மாமன்னன், உலகத்துக்கே தெரியும் மாமன்னன் யார், நம்ம பழைய சபாநாயகர் தனபால் தான். விஜய் அரசியல், ஜோசப் விஜய் அவர்கள் வருகையை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் குழந்தைகளையெல்லாம் கூப்பிட்டு நல்லா படிக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்துருக்கிறாரு. அதுலேயும் நீட்டில் ஆல் இண்டியா லெவலில் முதல்ல வந்தவனுக்கு கொடுக்கல, அவனை கூப்பிடல என்னன்னு தெரில. ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவர் பண்ணுறாரு, வரவேற்கணும். நாங்கள்லாம் வந்து அவர் ஜோசப் விஜய் வரணும், அஜித் வரணும், இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும், வந்து செலவு பண்ணுங்கள். நிச்சயமாக 2024 தேர்தலில், அதுக்கப்புறம் 2026 தேர்தலில் இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் நிச்சயமாக மாறும். இல்லை வரணுங்கிறது எங்கள் கோரிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் ஆதரிக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.